ப்ரைஸ் அலாட். மிஸ் ஃபார் ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக மகிமையின் நேரத்தில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு எங்களது போதகர் ரெவரன் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் தேவ செய்தியை அளிக்கும்படியாக வந்திருக்கிறார். அவர் தேவனுடைய வார்த்தையை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறார். ஆமேன். நம் மகிமை குறித்து பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக இறங்கி ஒவ்வொன்றாக மாற்றத் தொடங்குகிறார். எபேசியரில் 2 10 வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய செய்கைகளை செய்யும்படியாக பூமியிலே அவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறோம் என்று. ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அவனுக்குள்ளே வேலை செய்ய தொடங்குகிறது. தெரிந்து கொள்ளுதல் என்றால், அவன் ஆதியிலே, அதாவது இந்த பூமிக்கு அவன் அனுப்பப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் அவனுக்குள்ளே மிக முக்கியமான ஒன்றை வைத்து அனுப்புகிறார். அதை புரிந்து கொள்வது தான் அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்கிற ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. ரட்சிக்கப்பட முடியாத ஒரு மனுஷனே பூமியில் இருக்கவே முடியாது. தேவன் அப்பேற்பட்ட ஒன்றை பூமிக்கு நம்மை அனுப்புவதற்கு முன்பதாகவே ரட்சிப்பு என்கிற மிகப்பெரிய ஒரு அலங்காரத்தினால் அலங்கரிக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை மனதார உள்ளே வரவிருக்கும் பொழுது அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து அனைத்தையும் மாற்றுகிறார். அவனுடைய உள்ளான எல்லா விதமான கிரியைகளை மாற்றும் பொழுது அவன் வெளிப்புறமாக செய்த அநேக செயல்கள், அநேகரை வருத்தத்துக்குள்ள நடத்தினது, கஷ்டப்படுத்தினது, துன்பப்படுத்தினது, துக்கப்படுத்தினது, அநேகரை அநேக விதமாக வாதித்தது, அநேகரை ஏமாற்றினது, அநேகருக்கு முன்பதாக என்னென்னமும் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தது, உலகத்தை முழுக்க முழுக்க அவனுக்குள்ளே வைத்து கொண்டு செயல்பட்டது, இதெல்லாம் இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் ரத்தம் அவனை தொட ஆரம்பிக்கும் பொழுது, தொட்ட பிறகு பார்த்திங்கன்னா ரட்சிப்பு என்கிற உன்னதமான அனுபவம் அவனுக்குள்ளே வெடித்து வெளியில் வருகிறது. அந்த உன்னத அனுபவம் பார்த்திங்கன்னா, அவனை பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே தேவன் என்ன நினைத்திருந்தாரோ அதை செய்யக்கூடியவனாய் மாற்றுகிறது. இதுதான் பேசுகிற 2:10 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய செய்கைகளை செய்யும்படியாக பூமிக்குள்ளே வந்திருக்கிறோள் என்று. அப்படி என்றால் நாம் பூமியினுடைய மிக முக்கியமான ஒன்றை நாம் செய்யும்படியாக தேவன் நமக்குள்ளே ஒரு வேலையை வைத்து அனுப்பியிருக்கிறார். ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய கேரக்டர் மாறுகிறது. அவனுடைய எண்ணங்கள், தேவன் வைத்த தீர்மானங்கள் அவனுக்குள்ளே செயல்பட தொடங்கினதுனால அவனை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையுமே அவன் ஏற்கக்கூடிய ஒருவனாய் மாறுகிறான். அதற்கு முன்பதாக அந்த சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவனே டிஸ்டர்ப் பண்ணுறவனாக இருந்திருப்பான். ஆனால் இப்பொழுதோ அவன் அநேகரையும் அந்த சூழ்நிலையும் இழுக்கக்கூடியவனாக, ஏற்கக்கூடியவனாக அவனுக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் செயல்பட தொடங்குவார். அதனால தான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட பின்பு பார்த்திங்கன்னா அவன் லைஃப்பில் பல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும், உயர்வு வர ஆரம்பிக்கும், சில பேருக்கு சுகம் வர ஆரம்பிக்கும், சில பேருக்கு வேலை இல்லாமல் இருப்பாங்கன்னா வேலை வர ஆரம்பிக்கும், சில பேருக்கு செழிக்க முடியாது என்றால் செழிக்க தொடங்குவார்கள். ஏனென்றால் உள்ளுக்குள்ளே கிரியை செய்கிற தேவனுடைய நீதி, தேவனுடைய வெளிச்சம், தேவனுக்குள்ளே இருக்கிற வல்லமை, தேவனுக்குள்ளே இருக்கிற அனைத்து பூமியை அசைக்கும்படியாக தேவன் ஆனாதியிலே, அதாவது உலகம் உண்டு பண்ணுவதற்கு முன்பதாகவே வைத்திருந்த அனைத்தும் ஒவ்வொன்றாக அவனிலும் செயல்பட ஆரம்பிக்கும். அதனால் அவன் பேச்சு மாறும், அவன் குணங்கள் மாறும், குணங்கள் மாறினதுனால அவன் கிரியைகள் மாற ஆரம்பிக்கும். ஞானம் அதற்கு முன்பதாக இல்லாத அளவுக்கு இப்பொழுது ஞானம் அவனுக்குள்ளே செயல்படும். இதற்கு முன்பதாக அவன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஞானவானுடைய செயல் எதுவுமே செய்யாதவனாய், பூமியினுடைய இருளில் வாழ்கிற ஒரு மனிதன் செய்கிறது போல அநேக காரியங்களை செய்கிறவனாக இருப்பான். ஆனால் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறானோ அவனுக்குள்ளேருந்து ஞானம் வெளிப்பட ஆரம்பித்தது, அவனுக்குள்ளே இந்த வெளிச்சம் வெளியே வருகிறதுனால எல்லாவற்றும் ஏற்கிறதுனால உயர்வு அவனுக்குள்ளேருந்து வெடித்து வெளியில் வர ஆரம்பிக்கும். உயர்வு என்பது ஒருவேளை அவன் வேலை இல்லாதவனாக இருந்தால் இப்போ வேலை வருகிறதுனால பலவிதமான உயர்வுகளை பார்க்க ஆரம்பிப்பான். அதனால தான் பல பேர் சொல்லுவாங்க பாருங்கள், கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு பல மாற்றங்கள் வந்துச்சு, பல உயர்வுகள் வந்துச்சுன்னு சொல்லிட்டோம். ஏனென்றால் உள்ளுக்குள்ளே கிரியை செய்கிற வெளிச்சம் உயர்வை தர ஆரம்பிக்கும், உயர்வை கண்டு இனம் கண்டு கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும். ஏனென்றால் நமக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அந்த ப்ரோக்ராம் அப்போ தான் செயல்படவே ஆரம்பிக்கிறது. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது ஒரு கவனன்ட் ஓப்பன் ஆகுது, ஒரு கவனன்ட் அப்போ தான் ஆக்டிவேஷனுக்குள்ளே வருகிறது. இந்த கவனன்ட் நம் பூமியில் வருவதற்கு முன்பதாகவே தேவன் நமக்குள்ளே ஏற்படுத்தி வைத்தது. நீ தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே அப்படின்னு ஒரு வார்த்தையை நமக்கு புக் ஆஃப் ஜெரேமியாவில் 1 5 வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து அப்படி சொல்கிறார், பூமியிலே நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன் என்று. அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் தேவன் அவனோடு வைத்திருக்கிற ஒரு உடன்படிக்கை. எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோமோ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவன் இனம் கண்டு கொண்ட பின்பு ரத்தத்தினாலே இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே காலெடுத்து வைக்கிறான். இந்த புதிய உடன்படிக்கை அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதுனால அவனுக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் கம்ப்ளீட்டாக மாறுகிறது.
அதற்கு முன்பதாக இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு விரோதமாக அவன் செயல்படுவான். ஒருவேளை நல்ல ஒரு வாலிபனாக இருந்தான், வாலிப பிரயாத்தில் செய்யக்கூடாதெல்லாம் செய்து பெற்றோருக்கு கீழ்படியாமல், அவன் சமூகத்துக்கு கீழ்படியாமல், சமூகத்துக்கும் பெற்றோருக்கும் அவனுடைய இனஜன எல்லாவற்றுக்கும் முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக அவன் எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிப் என்கிற ஒரு அனுபவம் அவனத்தோட ஆரம்பித்த பின்பு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரோக்ராம் மாறுகிறது. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய விளையேற பெற்ற பிள்ளை என்பதை வெளிப்படுத்துவான், தேவனுடைய வெளிச்சம் உள்ளே வேலை செய்யுது என்பதை அதை ஒவ்வொரு கிரியையில் நம்ம பார்க்க முடியும். அவனுக்குள்ள வித்தியாசமான கனிகள் குணங்கள் மாறி இருக்கிறதும், அதனால் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் நாங்கள் கவனிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம வாயின் வார்த்தைகளுக்கு ஒரு வல்லமை வருகிறது. அதற்கு முன்பதாக நம்ம வாயில் திறந்து பேசினால் எந்த வார்த்தையும் செயல்படாது. ஈவன் நாம் வந்து மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய, அழிவை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து உச்சரிப்போம். எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே வருகிறோமோ, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் தொடப்பட்டுக்கிறோமோ, எப்பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்ற அந்த உன்னத அனுபவத்தை நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோமோ, முதல்ல வார்த்தை மாறுகிறது. ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையாகிய அவருடைய வேதாகமத்தை வாசிக்க தொடங்குகிறோம். ஒரு பரிசுத்த வேதாகமத்தை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். வேதத்துடைய வார்த்தைகள் யாருடைய வாயிலே வருகிறதோ அப்பொழுது அவர்கள் அதை பேசத் தொடங்கும்போது அவரை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை மாற்ற முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை மிகப்பெரிய வல்லமை உடையதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அசாதாரண காரியங்களை பூமியை நடப்பிக்கும்படியாக வார்த்தை செயல்படக்கூடிய வல்லமை வைத்து கொண்டிருக்கிறது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை எடுத்து பேச ஆரம்பித்தால் அவனுக்குள்ளிருந்து வருகிற அந்த வார்த்தை, அதற்கு முன்பதாக அவனை கொண்டு அழிவை ஏற்படுத்தின செயல்களும் வார்த்தைகளும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மெருகேற்றப்பட்டிருக்கிறதுனாலே, ரட்சிக்கப்பட்டேன் என்ற அந்த உன்னத அனுபவத்துக்குள்ளே இருக்கிறபடினாலே, இவன் பேசுகிற வார்த்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாக இருக்கிறபடினாலே, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு கிரியேட்டிவ் மிரக்கிளை செய்யக்கூடியது, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய, புதிதாய் உருவாக்கக்கூடிய ஒன்று அவனிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அந்த வெளிப்படுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் புதிதாக்குகிறது. ஒருவேளை வேலை இல்லாதவங்களுக்கு இதுக்கு முன்பதாக எதை தொட்டாலும் அழிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பான் என்றால், இப்பொழுது எதை தொட்டாலும் செழிக்கக்கூடிய ஒன்றை அவனுக்குள்ளிருந்து வெளிப்படுத்தி அவனுக்குள்ளிருந்து செயல்படுவதை அவனே பார்க்க முடியும். இது என்னால் எப்படி ஆகிறது? அப்போ தான் சொல்வான், பழைவில் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, காரணம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய வார்த்தை எனக்குள்ளே செயல்படுகிறதுனால, வார்த்தையை நான் நம்புகிறதுனால. அப்பொழுது அந்த வார்த்தை ஒவ்வொரு முறையும் அபியாசப்படுத்தி பார்க்கும்போதெல்லாம் ஒரு வல்லமையை அதிலிருந்து புறப்பட்டு வந்து ஒரு செயலை செய்து முடிக்கிறத பார்க்க முடியும். இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம கவனிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வார்த்தை அனுப்பும் பொழுதெல்லாம் அங்கே ஒரு அற்புதங்களை பார்க்க முடியுது, அதிசயத்தை பார்க்க முடியுது. ஏனென்றால் அவருக்குள்ளே இருந்த வார்த்தை உருவாக்கக்கூடியதாக இருந்துச்சு, உருவாக்கக்கூடிய வல்லமை வைத்து கொண்டதாக இருந்துச்சு. அதனால தான் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றக்கூடிய வல்லமை அவருக்குள்ளே இருந்துச்சு, லாசருவை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை அவருக்குள்ளே இருந்துச்சு. கவனிக்கிறோம், வார்த்தையினுடைய வல்லமை வந்து அளவிட முடியாது தான். வார்த்தையினுடைய வல்லமை வெளிச்சத்துக்கு ஈக்குவலாக சொல்லப்படுகிறது. வெளிச்சத்துக்கும் வார்த்தைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத பார்க்க முடிகிறது. எங்கெல்லாம் வெளிச்சத்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை செயல்பட்டதாக இருக்குமா? வார்த்தையும் வெளிச்சமும் ஒரே ஃப்ரீக்குவன்ஸில் செயல்படக்கூடியதாக சொல்லப்படுகிறது, ஒரு அலைவரிசையாக சொல்லப்படுகிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்முடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் உயிர் உள்ளதாக இருக்கிறது. அது நம்முடைய சரீரத்தில் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும்படி மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த அனுமதிகளை பெற்று செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு சில வேளையில் ஒரு சில பேருக்கு சில உறுப்புகள் செயல்படாமல் போய்விடும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லும் பொழுது அதற்குள்ளாக புதிய ஒரு வல்லமை வருகிறதுனால் அது செயல்பட தொடங்கும். அதனால் சொல்கிறது, ஒவ்வொரு உறுப்புக்கு ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிரை வாயின் வார்த்தையிலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பயன்படுத்தும் பொழுது மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம் ரட்சிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைகிற ஒரு அற்புதமான ஒன்றை அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ஒரு ஸ்லாக்கியமாக பெற்றிருக்கிறோம். பிதா நமக்கு இது ஒரு வரமாக கொடுத்திருக்கிறார். அதனால தான் ரட்சிக்கப்படுவது என்பது வந்து பார்த்திங்கன்னா கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது எபேசியரில் 2:8. அதே எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் அவருடைய குடும்பத்தில் ஒரு ஆளாக, ஒரு மிக முக்கியமான உறுப்பினராக பூமியிலே தெரிய ஆரம்பிக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது இதன் மூலியமாக நம்ம அறிய முடிகிறது. நாம் பரலோகத்தினுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினராக, பூமியில் இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நாம் பூமிக்கு தெரிய ஆரம்பிக்கிறோம். ரட்சிக்கப்படும் பொழுது
ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்பட்ட பின்பதாக அப்படின்னு இரண்டு விதமான பிரிவுகளை நம்மால் ஈஸியாக நம்மை பார்க்கிறவர்கள் சொல்ல முடியும், நம்மாலே உணர முடியும். ரட்சிக்கப்படும் பொழுது பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்குள்ளே செயல்படுகிறதுனால, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளேருந்து செயல்பட தொடங்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவனுடைய முழுமையான கனிகளும் வரங்களும் நமக்குலேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்பொழுது நம் வாயின் வார்த்தையினால் உருவாக்கக்கூடிய வல்லமை வெளிப்பட தொடங்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்ட பின்பு அநேகர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களும் செய்ய முடிகிறது. நாம் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை பயன்படுத்தும் போது அசாதாரண ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களாக நம்மளால் மாற முடிகிறது. எப்பொழுதெல்லாம் நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோமோ அப்பொழுது உருவாக்கக்கூடிய வல்லமை நமக்குள்ளேருந்து வெளியில் வந்து செயல்பட தொடங்கிறதுனால பல பெரிய அற்புதங்களை, மிரக்கிள்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் செய்யக்கூடியது நமக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. உதாரணத்துக்கு வேதம் பலமுறை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கூட லாசருவை பார்த்து ஒரே வார்த்தை சொல்லுகிறார். அவன் மரித்து 4 நாள் ஆன ஒரு உடலில் அவன் அங்கே ஒரு சடலமாக இருக்கிறான். சடலமாக இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும், உள்ளுக்குள்ளே சடலத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் செயல்படாத முறையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து வாயின் வார்த்தையை பயன்படுத்துகிறார். லாசருவே வெளியில் வா என்று சொல்லும் பொழுது உள்ளே மரித்திருக்கிற ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் மறுபடியும் உயிர் பெற ஆரம்பித்து செயல்பட ஆரம்பித்ததுனால வெளியில் வந்து அவனால் நிற்க முடிகிறது. இது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள். நாம் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவ வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தினாலே நம்ம மூடப்படும் பொழுது, அவருடைய மகிமை நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, நம்ம வாயின் வார்த்தைகளை பயன்படுத்தினால் நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் மறுபடியும் உயிர் பெற வைக்க முடியும். செயல்படாத உறுப்புகள் ஒவ்வொன்றையும் செயல்பட வைக்க முடியும். அதனால் தான் நம் வியாதியஸ்தர்கள் ஜெபிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவனோட வார்த்தை மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது 16 அதிகாரத்தில், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவீர்கள் என்று. காரணம், அவருடைய வார்த்தையை நம்ம சொல்வதனால இந்த உடல் உறுப்புகள் உயிரற்ற ஒரு சூழ்நிலைக்கு போயிருந்தாலும் உயிர் பெறக்கூடிய சூழ்நிலையை நம்முடைய வாயின் வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவ ரத்தம் செயல்படுகிறதுனால செயல்பட தொடங்குகிறது. அதனால தான் நம்ம எந்த உறுப்பை பார்த்து பேசினாலும் உயிர் பெற ஆரம்பிக்கிறது. இதை நம்ம கவனிக்க முடிகிறது. இது பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் புத்தகத்தில் 37 அதிகாரத்தில் 4 வசனத்தில் அந்த உலர்ந்த எலும்புகள் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கலை கொண்டு போயிட்டு அந்த தீர்க்கதரிசியை நிறுத்தி பிதா சொல்லுகிறார், நீ வாயை திறந்து இந்த உலர்ந்த எலும்புகள் உள்ள இந்த பள்ளத்தாக்கை பார்த்து பேசு, ஒவ்வொன்றையும் உயிரடைய வைக்க முடியுமா என்று. இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இது நீர் அறிவீர், நீர் சொன்னால் நான் செய்கிறேன் என்று. அவர் சொல்கிறார், நீ இந்த எலும்புகளை பார்த்து பேசு என்று. இவன் வாயிலை திறந்து பேசும்பொழுது ஒரு அற்புதத்தை பார்க்கிறான். இசைக்கள் தீர்க்க சொல்லுகிறார், நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறமும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. இவன் வார்த்தையை சொல்லும் பொழுது எங்கிருந்து வந்ததென்று தெரியவில்லை. இந்த சதையும் நரம்பும் வெறும் எலும்புகளாக இருந்தது. தேவன் சொல்லுகிறார், நீ வாயை திறந்து பேசு என்று. நாம் பேசும் பொழுது எந்த அவயம் எப்பேற்பட்ட உயிரை பெற வேண்டுமோ அதை பெறக்கூடிய வல்லமையை நம் வாயின் வார்த்தையில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறபடினாலே செயல்பட தொடங்குகிறது. இதுதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் புதிய ஏற்பாட்டில் தேவன் கொடுக்க ஒரு அற்புதமான ஒரு வரம். அவரை அறியாதிருக்கும்பொழுது, ரட்சிக்கப்படாதிருக்கும்பொழுது நமக்குள்ளே இவை அனைத்தும் சாவுக்கேதுவாக இருக்கிறது. நாம் பூமியிலே அவருடைய வாழ்வை சொல்ல வந்தவர்கள், நாம் அவரை அறியாதிருக்கிறபடினாலே சாவை சொல்லக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கிறோம். நம்மாலே பூமியிலே பல தீமையான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. துஷ்ட மனிதர்களாகவே இருக்கிறோம். அதனால் தான் பேதுரு சொல்லுகிறார், அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர் என்று. அதற்கு முன்பதாக நம்ம அந்தகார இருளினுடைய செயல்களை செய்யக்கூடிய ஒரு அவயங்களாக நம்முடைய அவயங்களும், நம்முடைய உருவமும், நம்முடைய முழு வாழ்க்கையும் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் மிரக்கல் செய்யக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. இங்கே தான் இசைக்கிளை கொண்டு சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உள்ள இந்த பள்ளத்தாக்கில் இப்போ உயிர் வரப்போகிறது. இங்கே இவர்கள் மரித்து பல வருடங்களானவர்கள், ஆனால் இவர்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை. எலும்பு ஒன்று தவிர அவர் ஒன்றுமே இல்லை. அதுவும் ஒன்றோடு ஒன்று இணையும் இல்லை, தூர தூரமாக தனித்தனியாக இருக்கிறது. வார்த்தை வந்த பின்பு, எசேக்கியேலுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்த பின்பு, அந்த வார்த்தை தேவன் சொல்ல சொன்ன பிறகு, இவன் சொன்ன பிறகு பார்த்திங்கன்னா எல்லாவற்றுக்கும் வேண்டிய உயிர் வரக்கூடிய சதை வர வேண்டும், நரம்பு வர வேண்டும், எல்லாம் வந்த பிறகு மறுபடியும் தேவன் சொல்லுகிறார், வாயின் வார்த்தையை பயன்படுத்தி அந்த இடத்துல எல்லாவற்றுக்குள்ளே உயிர் வர ஆரம்பிக்கிறது. இங்கே பார்க்குறோம், அப்படி என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பேசத் தொடங்கினால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உயிர் வர வைக்க முடியும், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் புதிய வாழ்க்கையை வர வைக்க முடியும், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மறுரூபப்படுத்த முடியும், மாற்றியமைக்க முடியும், புதிதாக ஒன்றை உருவாக்க முடியும். அப்பேற்பட்ட வல்லமையான வரங்களோடு தான் பூமியிலே நாம் ரட்சிக்கப்படும்போது இயேசு கிறிஸ்துவனாலே நமக்குள்ளே இந்த வல்லமையை செயல்படுத்தும்படி ஆவியானவர் வருகிறார்.
ஆவியானோர் வந்த பிறகு உயிர் நமக்குள்ளிருந்து செயல்பட தொடங்குகிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு வல்லமையும் அப்பொழுதுதான் தானாகவே செயல்படுவதை நாம் உணர முடிகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஜெபத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நிலைத்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உன்னதமான அனுபவம் என்னவென்றால் தேவனை ஆராதிப்பது. ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனித்து அதை நம்ம வாயினால் உச்சரிக்கிறபடினாலே, அவருடைய நாமத்தை துதிக்கிறதுனாலே, அவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவித்து வாயில் திறந்து துதிக்கிறதுனாலே நம்மை சுற்றி தேவனுடைய பிரசன்னம் வந்து இறங்குகிறது. தேவனுடைய பிரசன்னம் வந்து இறங்கும் போது இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று நம்முடைய நாவிலே அதிகாரமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கிறானோ, மகிமையினாலே தன்னை மூடிக்கொள்கிறதை அவனால் பார்க்க முடிகிறதோ, பரிசுத்த ஆவியினுடைய ஆழங்களுக்குள்ளாக எந்த அளவுக்கு இறங்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஏற்படுகிற அனுபவங்களால் ஒருவன் தன்னை நிறைத்து கொள்கிறானோ, அவனை சுற்றி கர்த்தருடைய மகிமை மட்டுமில்லாமல் தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுதும் நிலைத்து கொண்டிருக்கிறது. அவனை சுற்றி தேவ தூதர்களும் இறங்கி வந்து அவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடிகிறது. இது பழைய ஏற்பாட்டில் இன்னும் நாம் கவனிக்க முடிகிறது. ஜாஷ்வா என்கிற ஒருவர் மோசே என்கிற ஒரு உன்னதமான தீர்க்கதரிசியோடு டிராவல் பண்ணி வந்துட்டே இருக்கிறார். மோசே இல்லாமல் போகும்போது தேவன் ஜாஷ்வா பார்த்து சொல்லுகிறார், நான் மோசேவோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருக்கப் போகிறேன்னு சொல்லி. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் ஜாஷ்வா வாயில் திறக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பாக மாறி மிகப்பெரிய ஒரு புதிய தொடக்கத்தை ஜாஷ்வாவை கொண்டு செய்ய மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஜாஷ்வா தேவனுடைய வார்த்தை கேட்டு செயல்படுகிறார். இங்கே நம்ம பார்க்கிறோம் புக் ஆஃப் ஜாஷ்வாவில் ஜாஷ்வா புத்தகத்தில் 10:12 பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஜாஷ்வா பேசுகிறார். மிக முக்கியமான ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தில் சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய நேரம் முடிந்ததுனால சூரியன் மறைந்து சந்திரன் வர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் இந்த யுத்தத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்துல இஸ்ரவேல் போராடி கொண்டிருக்கிறபடினால ஜாஷ்வா கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது சூரியனை பார்த்து எங்கே நிற்க வேண்டும் என்றும் சந்திரனை பார்த்து எங்கே நிற்க வேண்டும் என்றும் வாயின் வார்த்தையினாலே சொல்லுகிறான். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் அங்கே தரித்து நிற்கிறது. இது ஐசாயா புத்தகத்தில் 60:20, 19 பார்க்க முடிகிறது. இனி சூரியனும் சந்திரனும் உனக்கு இராமல், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாகவும் கர்த்தருடைய வல்லமை உன்னோடு கூட இருக்கிறதாகவும் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவோடு கூட இருக்கும் பொழுது, பிதாவோடு நடக்கும் பொழுது, பிதாவின் பிரசன்னத்திலே ஒருவன் வாழும் பொழுது அவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தருடைய மகிம் வெளிப்படும். அவன் இயற்கையை கட்டுப்படுத்த முடியும். இங்கே பார்க்கிறோம் ஜாஷ்வா வாயை திறந்து சூரியனை பார்த்து நில் என்று சொல்லுகிறார், அப்படியே நிற்கிறது. இங்கே புதிய ஏற்பாட்டில் நாம் வாயில் திறந்து எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயின் வார்த்தையினால யோவானில் 14:12 சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் ஐசாயாவில் 60:20 சூரியனும் சந்திரனுமே விட கர்த்தரே உனக்கு வெளிச்சமாகவும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற மகிமையாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு இவ்வளோ வல்லமையை, இவ்வளோ வார்த்தைக்கு வேண்டிய வல்லமை மட்டும் இல்லாமல் பிரசன்னத்தையும் தேவன் கொடுக்க தயாராக இருக்கிறார். ரட்சிக்கப்படும்போது இந்த உன்னத அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இறங்கி வருகிறது. இந்த உன்னத அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம பூமியில் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒவ்வொருவரும், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தை சொல்லும் பொழுது இந்த விளையேறப்பெற்ற பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி பூமியிலே நடந்து அவருடைய ஆளுகை செய்யும் பொழுது மட்டும்தான் நிரூபிக்க முடியும். இந்த வாழ்க்கையை நம்ம மாற்றம் வந்திருக்கிறோம், இந்த பூமியை நம்ம மாற்றம் வந்திருக்கிறோம், இந்த பூமிக்குள்ளே ஒரு ஆளுகையை நம்ம கொண்டு வர வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்கிற வார்த்தையினுடைய வாழ்க்கையை நம்ம வாழ வந்திருக்கிறோம். நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை ஒருவேளை இப்போ இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்களுக்குள்ளே செயல்படும்படியாக ஒரு வெளிச்சம் காத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் அந்த வெளிச்சத்துக்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய தேவனுடைய வல்லமின் கரமாக உங்களை தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கிற அவயங்கள் செயல்படாமல் ஒருவேளை இருக்கும் என்றால் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன், உள்ளே மறித்து கிடக்கிற அது எந்த உறுப்பாக இருந்தாலும் இப்போது உயிர் பெற ஆரம்பிக்கும். ஐசாயால 60:16 முழுக்க முழுக்க நம்ம வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் நம்ம செய்ய வேண்டிய அற்புதமான செயல்களை இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருக்கிறது கவனிக்க முடிகிறது. ரட்சிக்கப்படும்போது நம் வாயின் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மரித்த உறுப்புகள் உயிரடைய முடியுமா? இது ஒரு அற்புதமான ஒரு கேள்வி, நமக்குள்ளே நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இங்கே நம்ம புதிய ஏற்பாட்டில் வாயில் திறந்து பேசுகிறோம், மறுத்திருக்கிற செயல்பட முடியாமல் இருக்கிற உறுப்புகளுக்கு உயிர் கொடுக்கும்படியான வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம். இந்த உறுப்புகள் ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்கனவே இருந்து செயல்படாமல் போனது, அவனாலேயே அது சுகப்படுத்த முடியாதா? வெறும் வார்த்தையை மட்டும் சொன்னால் போதாதா? அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்க முடியும். ஆனால் இங்கே கவனிக்கிறோம், ரட்சிக்கப்படும்போது நமக்குள்ளே செயல்படுகிற இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் தான் இது செய்து முடிக்கிறது.
ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசிக்க தொடங்கும் பொழுது நமக்குள்ளே தேவனுடைய மகிமை உள்ளுக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறது. ஒரே நாளில் வாயில திறந்து பேசும்போது அற்புத அதிசய அடையாளங்களாக நமக்குள்ளேருந்து தேவனுடைய வார்த்தை வரும் என்றால் அப்பொழுதே அவை எல்லாம் ஆக்டிவேஷனுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. இதை நம்ம கவனிக்கிறோம் ஐசாயா 60 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களாகவும் உன் தண்டார்காரரை நீதியுள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசம் உன் எல்லையிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். ரட்சிப்பென்றும் துதி என்றும் நாம் சொல்ல தொடங்கும் போது, வாயில திறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, புதிதாக உருவாக்கக்கூடிய ஒன்று நம் வாயின் வார்த்தையிலிருந்து வெளிப்பட தொடங்குகிறது. நாம் தேவனை துதிக்கும் பொழுது, ரட்சிப்பு நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே நாம் தேவனை துதிக்கும் பொழுது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற ஒன்று நம்முடைய வாயின் வார்த்தையிலிருந்து வெளிப்பட்டு இருக்கிற சூழ்நிலையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் வார்த்தையை நம்ம வாசிக்கிற மறுபடியும் 60 வசனம் சொல்லுது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உன்னை பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாக இருப்பார். நித்திய வெளிச்சம், மகிமை, இவை இரண்டும் கர்த்தராக நமக்கு வெளிப்படுகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம நிற்கிறபடினாலே, தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கிறபடினாலே, தேவனுடைய பிரசன்னம் நடக்கிறபடினாலே, தேவனுடைய வாயின் வார்த்தைகளை நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளாக மாற்றிக்கொண்டு அவருடைய வார்த்தையே நம்முடைய வார்த்தையாக நாம் தியானித்து அதையே பேச தொடங்குறதுனால, இதுவே ரட்சிப்பின் அனுபவமாக நமக்குள்ளே மாற தொடங்கியிருக்கிறதுனால, இதற்கு முன்பதாக நம்முடைய சொந்த வார்த்தைகளை பேசணும், நம்முடைய அனுபவங்களை தான் உலகில் மிக முக்கியமானது என்று பேச தொடங்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அவரே நமக்கு நீதி, ஞானம், மீட்பு, ரட்சிப்பு ஆனார் என்று 1 Corinthians 1:1 சொல்வது போல, இந்த வேளையில் நம்ம வாயில் திறந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளே இருக்கிற தேவனுடைய மகிமை, வல்லமை, இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலே நமக்குள்ளே செயல்படும்படியாக ரட்சிப்பு என்கிற அலங்காரிப்பு நம்ம மேலே இருக்கிறபடினாலே, இவை எல்லாம் பூமியிலே ஆளும்படியாக நம்மை கொண்டு செயல்படுத்த ஆரம்பிக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையில் சொல்லும்பொழுதெல்லாம் அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் தேவன் அதை வல்லமை உள்ளதாக மாற்றி காட்டுகிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வியாதியஸ்தரை பார்த்து பேசுகிறோம், சுகம் அடையும்படி வாயில் திறக்கிறோம், கைகளை போய் கொண்டு போய் வைக்கிறோம். அது வரைக்கும் நம்முடைய கைகளாக இருந்தது, இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நம்முடைய கரங்களை அவர்கள் மேல் வைக்கும்போது கர்த்தருடைய மகிமை கடத்தும் ஒரு பாத்திரமாக, ஒரு கரமாக நம்முடைய அவயங்கள் மாறுகிறது. மரித்திருக்கிற, செயல்பட முடியாமல் இருக்கிற எந்த ஒரு அவயத்தையும், உறுப்பையும் இப்பொழுது நம்முடைய கரங்கள் போய் தொட்ட உடனே உயிர் பெற ஆரம்பிக்கிறது. காரணம், நமக்குள்ளே செயல்படுகிற அவர் ரட்சிப்பு என்கிற அந்த விலையேற பெற்ற தேவனுடைய துதி என்கிற அந்த பிரசனம் தான் அதை செய்து முடிக்கிறது. இதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளே ரட்சிப்பின் அனுபவம் வரும்பொழுது தேவனுடைய ஆழங்கள் நம்முடைய அவயங்கள் முழுவதுமாக பிடித்து நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றத்துக்குள்ளாக செயல்பட தொடங்குகிறது. இந்த உன்னத அனுபவத்துக்கு பேர் தான் ரட்சிப்பின் அனுபவம். தேவனால் ரட்சிக்கப்பட முடியாத ஒரு ஆளே இருக்க முடியாது பூமியில். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த மிக அற்புதமான ஒன்று. எந்த சூழலில் இருந்தாலும் சரி, ஒருவன் தேவனை நோக்கி அவன் வாயில் திறந்து அவருக்கு முன்பதாக மனம் திரும்புவானானால், அந்த நிமிடமே கர்த்தருடைய வெளியேறப்பெற்ற பிரசனம் அவனை மூடி அவன் வாழ்க்கையை மாற்றி வெளிச்சமாக மாற்றுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இது சாதாரண கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால தான் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவும் இல்லை. அப்பேற்பட்ட உன்னத அனுபவங்கள் அனைத்தும் ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறது. இந்த வழியில் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லும்பொழுது இவை அனைத்தும் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு செயல்பாடும் பார்த்திங்கன்னா, நம்முடைய கண்ணை மாற்றுகிறது, நம்முடைய காதை மாற்றுகிறது, நம்முடைய வாயின் வார்த்தைகளை மாற்றுகிறது, நம்முடைய நடையை மாற்றுகிறது, நம்முடைய செயல்களை மாற்றுகிறது, நம்முடைய கையின் அவயங்களை மாற்றுகிறது, நம் உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் மாற்றுகிறது. ஏனென்றால் வார்த்தை உள்ளே வந்து நமக்குள்ளே எல்லா இடங்களையும் செயல்படுகிறதுனால நம் உச்சம் தலையிலேருந்து உள்ளம் கால் வரை இந்த மாற்றம் நம்மாலே பார்த்து உணர முடிகிறது. பார்த்து உணர்ந்த ஒன்றுக்குள்ளாக உன்னத அனுபவமாக இதை பார்த்த பின்பு, இதை அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது, பிரசன்னத்துக்குள்ளே மூழ்கும் பொழுது, நாம் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய கரங்களாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய நடையாக நாம் தெரிய ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளாக நம்முடைய வார்த்தை மாற ஆரம்பிக்கிறது. நம்முடைய பார்வை, நம்முடைய செவித்திறன் அனைத்தும் தேவனை கேட்டு தேவனுடைய விஷயத்தை வெளிப்படுத்துகிற ஒன்றாக மாற தொடங்குகிறதுனால, நாம் கைகளால் செய்கிற, கைகளால் தொடுகிற, நாம் நடந்து போய் இதை
எதையாவது தொட்டாலும் நடந்தாலும் நடக்கிற இடம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கால்மதிக்கும் தேசம் உனக்கு என்று மாறக்கூடிய அளவுக்கு வல்லமை அப்பேற்பட்ட விதத்தில் நம்மிலிருந்து வெளிப்படுகிறத பார்க்க முடிகிறது. உன்னத அனுபவங்கள் ஆரம்பிக்கப் போகிறது. சாபத்துக்கு ஏதுவாக எது இருந்தாலும் இப்பொழுது ஆசீர்வாதத்துக்கு நேராக மாற இருக்கிறது. இதற்கு முன்பதாக செழிக்க முடியாமல் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் இப்போ செழிக்க தொடங்கப் போகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு பேரே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவர் நம்முடைய ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே செயல்படும்படியாக இந்தவரை நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? இந்த உன்னத அனுபவத்துக்குள்ளாக நாம் வரப்போகிறோம். கண்ணில் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற ரத்தம் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் இந்த வழியில் இறங்கி பாய்வதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வழியில் இந்த வார்த்தைகளை கேட்ட தியானித்த இவர்களுக்குள்ளாக உடைய மகிமையின் பிரசனம் இறங்கி வந்து பல மாற்றங்களை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஏற்படுத்துவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அவயத்தை பார்த்து பேசுகிறேன், ஒவ்வொரு உறுப்புகளை பார்த்து பேசுகிறேன். இப்பொழுது வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உள்ளுக்குள்ளே பிரவேசிப்பதாக, வெளிச்சம் ஒவ்வொரு அவயத்தும் தொடுவதாக. வியாதியினால், வேதனையினால் அப்பா எந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோ அதனுடைய வேரெல்லாம் இப்பொழுது அழிக்கப்பட்டு வெளிச்சம் உள்ளே வருகிறதுனால எல்லாம் புதுப்பிக்கப்படுவதாக, எல்லாம் புதிதாவதாக. இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்குறதுனால எல்லாம் புதிதாவதாக, அவயங்கள் மாறுவது போல வாழ்க்கை மாறும்படியாக இந்த வழியில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பேசுகிறேன். அப்பா, புதிய வேலைகள் உருவாவதாக, புதிய வாய்ப்புகள் வருவதாக, புதிய வாய்ப்புகள் வருவதாக, புதிய வேலை ஸ்தலங்களில் தகப்பனை இவர்கள் அழைக்கப்படுவார்களாக, புதிய எல்லைகளுக்குள்ளாக காலெடுத்து வைக்கும்படியாக, புதிய உயர்வுகளுக்குள்ளாக காலெடுத்து வைக்கும்படியாக, இந்த வழியில் இவர்களுக்குள்ளே செயல்படும்படியாக உம்முடைய வெளியேறப்பெற்ற பிரசனம் இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை இறங்குறபடினால ஒவ்வொரு அவயத்துக்குள்ளாக தகப்பனே அப்பா புதிய காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக, இவங்க இருக்கிற அறைக்குள்ளாக பிரசனம் வந்து மூடும்படியாக, அறையிலே உடைய மகிமை இவர்களை மூடும்படியாக, அறையில் வந்து இவர்களை சுற்றி உடைய மகிமை இறங்கி வந்து இவர்கிட்ட பேசும்படியாக இந்த வழியில் உங்களுடைய ரத்தத்தை தகப்பனே அப்பா உங்களுடைய வெளியேறப்பெற்ற பிரசனத்தை நான் வரவேற்கிறேன் தகப்பனே. இந்த அறையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒரு புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, புதிய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கும்படியாக பரிசு ஆவியானவர் இறங்கி செயல்படுவீராக நான் ஜெபிக்கிறேன். இந்த வழியில் அப்பா இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை பார்க்கும்படி தகப்பனே அப்பா, இருளாக இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மேலாக வெளிச்சத்தை பேசுகிறேன் தகப்பனே. வெளிச்சம் உண்டாவதாக நான் பேசுகிறேன். மகிமின் பிரசனம் இவர்களை மூடி இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலையும் நீங்கள் மாற்றி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. வெளியேறப்பெற்ற வல்லமையின் பிரசனத்தை இவர்கள் வாயில திறந்து தகப்பனே அப்பா துதித்து மகிழ்ந்து சாட்சியாக சொல்லும்படியாக அற்புத அதிசயத்தை அப்பா இந்த நாளில் நீங்கள் வெளிப்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எவ்வளவு ஆழமான வார்த்தைகளை இன்னைக்கு தேவன் நம்முடைய போதகர் ரெவரன் ஜேக்கப் ராஜ்கப்பூர் மூலமாய் கொண்டு வந்திருக்கிறார். இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற தகப்பனா, எசேக்கியல் உலர்ந்த எலும்புகளை பார்த்து உயிர்ப்பெறு என்று சொன்னபோது மீண்டுமாம் உயிர் பெற்றுதான். இன்றைக்கு எந்த மரித்த சூழ்நிலைகளை வேண்டாம் நீங்கள் இருக்கலாம், இன்றைக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிற வார்த்தை உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறதா இருக்கிறது. எல்லா மரித்த சூழ்நிலைகளையும் முற்றிலுமாய் மாற்றுகிறதா இருக்கிறது. சென்ற வாரத்தில் தேவன் விதைத்த வார்த்தைகள் பல சாட்சிகளை நம் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறதா. எங்களுடைய சபையில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் பைபிள் ஸ்டடிஸ் நடைபெறும். மாதத்தின் 2வது சனிக்கிழமையில் உபவாச கூடுகையாய் காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு காத்திருப்பு ஜெபம் அதாவது 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறும். எங்களது சபை 50 புதூர் பகுதியில் 22வது அவனியில் அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் ஃபேஸ்புக் பேஜிலும், மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் இன்ஸ்டாகிராம் பேஜிலும் இந்த விவரங்களை அறியலாம். ஷாலோம்.